ஹாய், வெல்கம் டு தளபாய் தம்பி சேனல். இந்த வீடியோ பார்க்குறது நல்லவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். இனி என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் சொல்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க, அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்க போட்டுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், 5 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு வர ஒரு நாள் தான். ஏன்னா வந்து நம்மளுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளோட வாழ்வாதாரமா இருக்கட்டும், நம்மளை அடுத்த கடத்துக்கு கொண்டு போறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் தீர்மானிக்கும். 5 வருஷத்துக்கான ஒரு இதுவே ஒரு விரல், ஒரே ஒரு பட்டன்ல நம்ம தீர்மானிக்க போறோம். அதனால வந்து அன்னைக்கு மறக்காம எல்லாருமே ஓட்டு போடுங்க. என்ன இந்த வீடியோ அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா வந்து உங்களோட உரிமை தான், நான் யாருக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. யாருக்கும் யாருக்கும் அந்த சொல்கிற உரிமை கிடையாது, அவங்களோட உரிமை தான் அது. அந்த உரிமையை நீங்கள் யாருக்கும் யாருக்கும் சொல்லுமோ விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் உரிமையை நீங்கள் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, யாருக்கு தகுதியான, இவங்க வந்தால் இவங்களுக்கு செய்வாங்க, இவங்க வந்தால் நம்மளுக்கு வந்து இது பண்ணுவாங்கன்ற உங்களோட ஒரு தாட் வந்துச்சுன்னா அவங்க தாராளமாக வந்து உங்கள் தொகுதிக்கு உட்கார வைங்க, உங்கள் முதலமைச்சராகவும் உட்கார வைங்க. அது உங்களோட விருப்பம் தான். ஏன்னா வந்து இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதியிலையும் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர். யார் யாருக்கு எந்தெந்த தொகுதியில் இருக்கிறாங்க, எந்த வேட்பாளர் இருக்கிறாங்கன்ற பிரச்சாரத்தில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனால வந்து அவங்க வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் உங்களுக்கு இருக்கலாம். மேபி வந்து இந்த போகும்போது கூட இப்போ நம்ம ஒரு ஒரு ஒருத்தர் இவங்களுக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சிருப்போம், அங்கே போயிட்டு நம்மளோட மைண்ட் சாய்ஸ் வந்து மாறும். அதனால வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு முடிவு எடுங்க, யாருக்கு ஓட்டு போடணுன்றதை தெளிவாக போடுங்க. ஏன்னா வந்து நாளைக்கு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சது வந்ததுக்கப்புறம் ஐயோ இவங்களுக்கு போட்டோமே, ஐயோ இவங்களுக்கு போடாமல் இவங்க வந்துட்டாங்களே, இவங்க செய்வாங்க அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் இதில் இருக்காதிங்க. இனிமேல் வந்து முழிச்சிக்கிற நேரம் நம்ம தான். ஏன்னா வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை நம்ம காப்பாற்றிக்க முடியலன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. யாருக்கும் யாருக்கோசரம் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. அதனால் யாருக்கும் யாரும் பயப்படாதீங்க, தைரியமாக ஓட்டு போடுங்க. தைரியமாக ஓட்டு போட்டு யாரும் அவங்க தொகுதியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள வந்து நீங்கள் வந்து பாருங்க, பார்த்து பேசுங்க, எங்கள் தொகுதியில் வந்து இப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சீர் செய்யுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் உட்கார வச்ச இடத்துல அப்படி அவங்க பண்ணலன்னா நீங்கள் தைரியமாக கேட்கலாம். யாரும் வந்து எந்த ஒரு அதிகாரத்தை வந்து பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க. இது வைலன்ஸ் கிடையாது, நம்ம உரிமை நம்ம கேட்கறது தான், அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா வந்து என்ன புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் எல்லாருமே, கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து யாருமே அவங்களுக்கு அவங்க சேவை செய்யறது கிடையாது, மக்களுக்கு சேவை செய்கிறவங்க தான். அதனால நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, மக்கள் தைரியமா வந்து அவங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கலாம், ஆனா வயலன்ஸ் இல்லாம நீங்க தாராளமா கேட்கலாம். எப்படி ஜல்லிக்கட்டு இருந்தது அதே மாதிரி நீங்க என்னென்ன பண்ணி கேட்கலாம், அது பேர் வயலன்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு நம்மளோட உரிமையை நம்ம கேட்கறது தான். அதே மாதிரி நான் எந்த ஒரு கவர்மெண்ட் அதிகாரியுமே வந்து நான் தப்புன்னு சொல்ல கிடையாது. யார் நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நான் செய்யற செய்ய போறது இல்லை அப்படின்றது நீங்க சொன்னாலுமே நீங்க நம்மளோட உரிமையை வந்து யாருக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க. நம்மளை நம்பி நம்மளை உட்கார வச்ச மக்களுக்கு தயவு செய்து ஏதாச்சும் ஒரு உருப்படியாக செய்யுங்க. நான் இவங்க வந்தா செய்வாங்க, இவங்க வரலாறு செய்வாங்கன்றத நான் சொல்லலை. அவங்களோட ஓட்டுரிமை அவங்களோட உரிமை. நாளைக்கு 1 செகண்ட் நீங்க போடுற ஓட்டு தான் 5 வருஷத்துக்கு வந்து உங்களோட தலைமை தாங்குற ஒரு இது. அதனால பார்த்து இது பண்ணுங்க. வர அதிகாரிகள் வேட்பாளர்கள் யாரா இருக்கட்டும், ஜெயிச்சீங்கன்னா அந்த தொகுதிக்கு நீங்க செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. உங்க தொகுதின்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுல இருக்கிற பஞ்சாயத்தா இருக்கட்டும், ஒன்றியமா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும், பேரூராட்சியா இருக்கட்டும், எல்லாருமே எடுங்க. வருஷத்துக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மாசத்துக்கு ஒரு முறை போனாலே போதும். அந்தந்த ஒரு ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு தெருவு போனாலும் சரி, போய் மக்களை சந்திங்க. மக்களை சந்திச்சு அவங்களோட குறைகளை கேளுங்க, என்ன ஏதுன்றத கேட்டு நீங்கள் உங்களோட தலைமையில் சொல்லுங்க. இப்போ தலைமை இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் வேட்பாளராக வந்தால் கூட உங்கள் உரிமை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஏன்னா மக்கள் உங்களை நம்பி உட்கார வச்சிருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராக. அதனால தாராளமாக வந்து நீங்கள் மக்களுக்கு செய்யுங்க. எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும், எல்லாருமே வந்து பப்ளிக் சர்வன்ஸ் மட்டும்தான், பீப்புளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே இருக்காங்க. அதனால வந்து யாரும் வந்து அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் இது மக்களை வந்து பயமுறுத்தாதீங்க, மக்களும் பயப்படாதீங்க. யாரும் வந்து பயப்படுற அவசியமே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறவங்க மிஞ்சி போனால் ஒன்றுமே பண்ண முடியாது, மக்கள் தான் எல்லாமே. அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக யூனிட்டியாக இருந்தால் எது எதுனாலும் இருக்கலாம், ஸ்ட்ராங்காக இருங்க. அதே மாதிரி வந்து இளைஞர்கள் ஃபஸ்ட்டு ஓட் போடுறவங்க எல்லாருமே தயவுசெய்து திங்க் பண்ணி ஓட் போடுங்க. யார் வந்தால் நல்லாயிருக்கும், நம்மளோட ஃப்யூச்சரை பாருங்கள். உடனே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம லைஃப்பில் நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு, யாரும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுறவங்க இருக்கிறவங்க தான் இருப்பாங்க, எல்லாருக்குமே எல்லாமே அமைஞ்சிடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம மட்டும் தான் பார்த்துக்க முடியும். நீ நம்ம சம்பாரித்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு ஒரு ரூபாவும் நம்மளுக்கு மட்டும்தான் அது சொந்தமாகும். அதனால நம்மளோட வாழ்வாதாரம் கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் கரெக்டாக இது பண்ணுங்க. ஏன் எலெக்ஷனுக்கும் நம்ம இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து வேலை அளவாக வந்து இல்லை, யாருமே அதை வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. விவசாயம் முக்கியம், விவசாயம் முக்கியம்தான், தண்ணி பிரச்சனை எல்லாமே முக்கியம்தான். அதை விட இப்போ படித்து விவசாய குடும்பத்தில் நான் விவசாயம் நம்ம வந்து நம்மளுக்கு இது இல்லை, நீ படித்து மேலே போப்பா, இன்னும் நீ சரியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. படித்து மிடில் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வேலை எல்லாமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத ஒரு ஒரு ஆஸ் ஒரு இன்ஜினியராக எனக்கும் தெரியும் அந்த கஷ்டம். அதனால் படித்து வேலை இல்லை அப்படின்ற ஒரு தாட்டத்தில் எல்லாருமே இருக்காங்க. தயவு செய்து வரவங்க எல்லாருமே
ப்ளீஸ் ஒரு எப்படி சொல்ல ஒரு ரெக்வஸ்டாக கூட நான் வைக்கிறேன், யார் வந்தாலுமே முக்கியத்துவம் விவசாயத்துக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வேலை இல்லாத எல்லா ஒரு இளைஞர்களுக்கும் வேலை கொடுங்க. உங்களோட நீங்கள் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற உங்களோட இதில் வந்து ஜனத்திலே வந்து யார் யார் படித்தவங்க படிக்கலன்றதை நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணுங்கள். அந்த படித்தவங்களை நீங்கள் எப்படி கொண்டு வரணுன்றதை பாருங்கள். இன்னொன்று வந்து என்ன சொல்லுறேன் அப்படின்னா வந்து எவ்வளோ விலைவாசி ஏறினாலுமே வந்து இந்த சேலரி மட்டும் ஏறவே மாட்டேது. இந்த 7000 இந்த 15000 தான் வந்து எல்லாருக்குமே சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு வீட்டை குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாருமே வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம எப்படி நான் சொல்கிறேன், ஏன்னா வந்து எல்லாரோட ஒரு வெளியூரில் இப்போ நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா வந்து ஒரு 10,000 நான் சம்பாரிச்சேன்னா அதில் நான் வீட்டு வாடகை கட்டணும், நான் என் செலவுக்கு பார்த்துக்கணும், நான் எல்லாமே பண்ணணும், பெட்ரோல் போடணும், வீட்டுக்கும் நான் காசு அனுப்பணும், என்னை நம்பி தான் என் வீடு இருக்குது அப்படின்ற வந்து ஒரு நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் டிப்ரெஷனில் இருக்காங்க. தயவுசெய்து சொல்கிற ஒரு கெஞ்சி கேட்குறேன், வரவங்க யாராக இருந்தாலுமே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை இல்லாதவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணுங்க. இந்த சிப் ஐ மீன் எப்படி சொல்கிற கோர் கம்பெனியாக இருக்கட்டும், ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், நீங்கள் வந்தவொடனே உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஒரு இண்டஸ்ட்ரி தொழில்நுட்பம் இதில் எல்லாத்தையுமே கூப்பிட்டு சேலரியை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண மாதிரி பண்ண சொல்லுங்க. ஒரு அலாட்மெண்ட் மாதிரி போட சொல்லுங்க. இந்த ஸ்டடீஸ்லேருந்து இந்த ஸ்டடீஸ்க்கு வந்து அவங்க வேலை இது பண்ணாங்கன்னா அவங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி சேலரி இது பண்ணுங்க. இப்படி இன்க்ரிமெண்ட் இருக்கு, இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரிமெண்ட் வைக்கணும், ப்ரொமோஷனும் இருக்கணுன்ற ஒரு இது போட்டாலே போதும். ஓரளவுக்கு வந்து எல்லாருக்குமே இருக்கும், நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. தயவுசெய்து ஒரு இதோ பாருங்க. இந்த ஒரு விஷயம் தான் ஷேர் பண்ணிக்கிட்டோன்னு இருந்தேன். மறக்காம நாளைக்கு எல்லாருமே ஓட் போட்டுருங்க. இன்னும் அதான் சொல்கிறேன், நம்ம உரிமை நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்கூடாது. ஜெயிக்கிறவங்க மக்களுக்கு எல்லாமே செய்யுங்க, ஜெயிக்க வச்சவங்க நீங்கள் எல்லாருமே தாராளமாக போய் அவங்களை கேளுங்க, கண்டிப்பாக செய்வாங்க. எந்த ஒரு விஷயத்த தான் பார்க்கணும்னு இருந்த சொல்லணும்னு இருந்தேன். ரெண்டு விஷயம் மறந்துடாதீங்க, விவசாயமும் காப்பாற்றணும், அதேமாதிரி ஏழைகளை இல்லாத ஏழைகளை தயவுசெய்து காப்பாற்றுங்க. மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாமே அவங்களோட சேஃப்டி வச்சுருப்பாங்க. இந்த மிடில் கிளாஸும் ஏழ்மையாக இருக்கிறவங்க தான் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்காங்க. ஏழ்மையாக இருக்கிறவங்களை கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க, மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க மேலே கொண்டு வாங்க. நீங்கள் யாருக்கும் எந்த ஹெல்ப் பண்ணனாலும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்தாலே அவங்க சம்பாரிச்சு போட்டுக்குவாங்க. யாரும் வந்து அடுத்தவங்க எடுத்து வரணுன்றத யாருக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. தான் சம்பாரிச்சதே போதும்னு நினைக்கிறவங்க தான் எல்லாருமே, அவங்கள வந்து கொஞ்சமாக இது பண்ணிக்கோங்க. யார் உட்காந்தாலும் இளைஞர்களுக்கு அடுத்த 3வது வந்து முக்கியத்துவமாக கொடுங்க, வேலை வாய்ப்பை நிறைய அதிகப்படுத்துங்க. இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ஒரு சட்டத்திட்டமாக கூட கொண்டு வாங்க அந்த தகவல் தொழில்நுட்பத்தில் சொல்லி. அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். மீண்டும் நெக்ஸ்ட் டேஸ் சந்திக்கிற மாதிரி இருங்க. சைனிங் ஆஃப் ராகுல், பை பை.